சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் கத்தியை காட்டி மிரட்டி நகை மற்றும் பணத்தை திருடிச் சென்ற இரண்டு பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். வள்ளுவர் நகரைச் சேர்ந்தவர் மீனாள். கர்ப்பிணி பெண் ஆன இவரது மகளுக்கு மருத்துவ பரிசோதனை செய்ய செவிலியர் சாந்தி வந்துள்ளார். இந்நிலையில் இவரது வீட்டில் புகுந்த மர்ம நபர்கள் அவர்களை கத்தியை காட்டி மிரட்டி 6 சவரன் நகை மற்றும் 15,000 ரூபாய் ஆகியவற்றை கொள்ளையெடுத்து சென்றுள்ளனர். இதுகுறித்து அவர்கள் அளித்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் கொள்ளைச் சம்பவத்தில் ஈடுபட்ட ராமு மற்றும் சிவா ஆகியோரை கைது செய்தனர். மேலும் அவர்களிடமிருந்து 5 சவரன் நகையை பறிமுதல் செய்து குற்றச்சம்பவத்தில் ஈடுபட்ட மற்ற 2 பேரையும் தேடி வருகின்றனர்.